ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஷினி தமிழ் கிச்சன். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய சிக்கன் 65 ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம வீட்டிலே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஹால் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் 65 செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 கப் தயிர், 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவைக்கேற்ப உப்பு, லாஸ்ட்டாக 1 முட்டை எடுத்திருக்கேன். இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கரம் மசாலா பொடி, மல்லிப்பொடி, கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 1 முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன். தேவைன்ற அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போது மீடியம் சைஸில் சிக்கன் பீஸ் எல்லாம் கட் பண்ணி சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சுருக்கு, அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இது 30 நிமிஷம் போல் மசாலாவில் நல்லா ஊறி வரட்டும். 30 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் ஆயில் சூடானதும் ஒவ்வொரு பீஸாக ஒன்றோட ஒன்றும் ஒட்டாத மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் மீடியம் சைஸில் வெட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து வரும். நல்லா திருப்பி விட்டு வெந்ததும் எடுத்துடலாம். சிக்கன் பீஸ் எல்லாமே மசாலாவில் நல்லா கோட் ஆகி இருக்குது. மசாலா எதுவும் உதிராமல் வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை திரும்பவும் ஒரு டைம் போட்டு எடுத்தால் தான் நமக்கு ஃபுல் கிறிஸ்பினஸ் கிடைக்கும். திரும்ப இன்னொரு டைம் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது. இதை இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நம்ம கருவேப்பிலையை அதே சூடாக இருக்கிற ஆயிலில் பொறிச்சு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு. இதை சிக்கன் பீஸ் மேலே சேர்த்துடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு ஹெல்த்தியான சிக்கன் 65 நம்ம வீட்லேயே ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.